வரம்பேர் நாடுகளில் கோடை விடுமுறை காரணமாக அதிக அளவிலான மக்கள் இலங்கைக்கு சுற்றுலா செல்கின்றனர் இதன்போது வாகனங்களில் பயணிக்கையில் மிகவும் அவதானம் தேவை என்றும் சாரதி குறித்து கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது முறையான தூக்கமின்றி பல சாரதிகள் நீண்ட பயணங்களில் ஈடுபடுகின்றனர் இதன் காரணமாக விபத்துகள் அதிகமாக ஏற்படுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் தூர இடங்களிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் வரும் உறவினர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களை அழைத்து உடனே தமது இருப்பிடங்களை நோக்கி செல்கின்றனர் இதன் காரணமாக சாரதிகள் தூக்கமின்றி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் கடந்த வாரத்தில் மட்டும் யாழ்ப்பாணம் உட்பட்ட தமிழர் தாயக பகுதிகளுக்கு புலம்பெயர் தமிழர்களை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் விபத்துக்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்ததுடன் பத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை திருகோணமலை நோக்கி சென்ற வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதேவேளை இன்று காலை மட்டக்களப்பிலிருந்து வெளிநாட்டவர்கள் உட்பட்ட பலரை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்து கொன்று விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி உயிரிழந்துள்ளார் அதிவேகமான பயணமே விபத்துக்கான காரணம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதேவேளை நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து திருக்கோணமலைக்கு சுற்றுலா சென்ற கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பெண்கள் உட்பட நான்கு பேர் காயமடைந்தனர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை ஏற்றிச் சென்ற காரை இவ்வாறு விபத்துக்குள்ளானது இதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்த உறவினர்களை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்ற வேன் ஒன்றும் விபத்துக்கு உள்ளானது அதில் பயணித்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது